நோக்கும் வெள்ளத்தை போ இன்றைய முரளியில் பாபா நினைவிற்கும் தூய்மைக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறார். தூய்மையாக மாறிட்டிங்கன்னா தண்டனையே பெறாமல் சாந்திதாமம் செல்லலாம் தூய்மையாக மாறிட்டிங்கன்னா உலகத்தினுடைய அரச பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தந்தைக்கிட்ட உள்ளத்தை ஈடுபடுத்துங்க ஸோ தந்தையை நினைத்து நினைத்து தூய்மையாக சம்பூர்ண பவித்திரமாக ஆயிடுங்க அப்போ சுகதாமத்தினுடைய ஆஸ்தியும் சாந்தி தாமத்தினுடைய ஆஸ்தியும் கிடைத்திடும் அப்படின்னு சொல்கிறார் முரளி டேட் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாப்ததா மதுபன் இனிய குழந்தைகளே சாந்திதாமம் தூய்மையான ஆத்மாக்களின் வீடு அந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் சம்பூர்ண தூய்மையாக மாறுங்கள் கேள்வி தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன கேரண்டி கொடுக்கிறார் பதில் இனிய குழந்தைகளே நீங்கள் என்னை நினைவு செய்தால் தண்டனை பெறாமல் நீங்கள் எனது வீட்டிற்கு வருவீர்கள் என்ற கேரண்டியை நான் கொடுக்கிறேன் நீங்கள் ஒரு தந்தையிடம் உள்ளத்தை வையுங்கள் இந்த பழைய உலகை பார்த்தும் பாராதீர்கள் இந்த உலகில் இருந்து கொண்டே தூய்மையாக மாறி காட்டுங்கள் அப்போது பாபா உங்களுக்கு உலகின் அரச பாக்கியத்தை அவசியம் கொடுப்பார் ஓம் சாந்தி குழந்தைகள் நம்மை நமது வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருப்பது குழந்தைகளுக்கு தெரியும் இப்போது வீட்டிற்கு போக உள்ளம் விரும்புகிறதா என்று ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்கிறார் அது அனைத்து ஆத்மாக்களினுடைய வீடாக இருக்கிறது இங்கே அனைத்து ஜீவாத்மாக்களும் ஒரே வீடு இருப்பதில்லை எல்லாரும் தனித்தனியா வீடுகளில் இருப்பாங்க ஆனால் பரந்தாமும் எல்லாருக்கும் ஒரே வீடு தந்தை வந்திருப்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் எங்களை வீட்டிற்கு அதாவது சாந்திதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என தந்தைக்கு அழைப்பு விடுத்து கூப்பிட்டீர்கள் ஹே ஆத் மக்களே இருக்கும் நீங்கள் எப்படி போக முடியும் சாந்தி தாமத்திற்கு உங்கள் உள்ளத்தை கேளுங்கள் என இப்போது தந்தை சொல்கிறார் நிச்சயம் தூய்மையாக மாற வேண்டும் இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் வேறு எந்த விஷயத்தையும் சொல்லவில்லை பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு காலம் முயற்சி செய்தீர்கள் எதற்காக முயற்சி செய்தீர்கள் முக்திக்காக முயற்சி செய்தீர்கள் அதனால் வீட்டிற்கு போகும் எண்ணம் இருக்கிறதா என்று இப்போது தந்தை கேட்கிறார் வீட்டிற்கு போகணுமான்னு கேட்கிறார் பாபா அதற்காகவே அவ்வளவு பக்தி செய்தோம் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள் ஜீவாத்மாக்கள் யாராக இருந்தாலும் எல்லோரையும் அழைத்து செல் அழைத்து செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் எனினும் தூய்மையாக மாறி வீட்டிற்கு போக வேண்டும் எல்லாரும் முக்திக்கு போகணும் ஆனால் அப்போ சொலர் தூய்மையாக மாறிதான் செல்லணும் பிறகு தூய்மையான அந்த பவித்ர ஆத்மாக்கள் முதல் முதலில் வருவார்கள் தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீட்டில் இருக்க முடியாது இப்போதிருக்கும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் அனைவரும் நிச்சயம் வீட்டிற்கு போக வேண்டும் அந்த வீட்டை தாமம் அல்லது வானப்பிரஸ்தம் என்று சொல்லப்படுகிறது நாம் ஆத்மாக்கள் நம்மை தூய்மையாக மாற்றி தூய்மையான சாந்தி தாமத்திற்கு போக வேண்டும் அவ்வளவுதான் எவ்வளவு எளிய விஷயமாக இருக்கிறது இது தூய்மையான ஆத்மாக்களின் சாந்தி தாமம் அது தூய்மையான ஜீவாத்மாக்களின் சுகதாமம் இது பதித்த ஜீவாத்மாக்களின் துக்கதாமம் இதில் குழப்பமடைவதற்கான விஷயமே இல்லை எங்கே சாந்திதாமம் இருக்கிறதோ அங்கே அனைத்து பவித்திர ஆத்மாக்களும் இருக்கின்றன அது ஆத்மாக்களின் பவித்ர உலகம் அது விகாரமற்ற நிராகார உலகம் இந்த பழைய உலகம் அனைத்து ஜீவாத்மாக்களும் இங்கேயும் ஜீவாத்மாக்கள் இருக்காங்க இங்கே எல்லோரும் பதீத்தமாக இருக்கிறார்கள் ஆத்மாக்களை தூய்மையாக மாற்றி தூய்மையான சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்ல இப்போது தந்தை வந்திருக்கிறார் பிறகு யார் ராஜயோகத்தை கற்கிறார்களோ அவர்கள் தூய்மையான சுகதாமத்திற்கு வருவார்கள் இது மிகவும் எளிது இதில் எந்த விஷயத்திற்காகவும் சிந்தனை செய்ய வேண்டியதில்லை புத்தியால் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தூய்மையான சாந்தி சாந்திதாமத்திற்கு அழைத்து செல்ல நமது ஆத்மாக்களின் தந்தை வந்திருக்கிறார் அங்கே போகும் வழியை நாம் மறந்திருந்தோம் அதை இப்போது தந்தை சொல்கிறார் ஹே குழந்தைகளே சிவபாபா என்னை நினைவு செய்யுங்கள் என்று ஒவ்வொரு கல்பமும் இப்படியே வந்து நான் சொல்கிறேன் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக ஒரே ஒரு சத்குரு இருக்கிறார் அவரே வந்து குழந்தைகளுக்கு வழி சொல்கிறார் அதாவது குழந்தைகளே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஸ்ரீமத் கொடுக்கிறார் அரை கல்பம் நீங்கள் அதிகமாக பக்தி செய்தீர்கள் துக்கத்தையே பெற்றீர்கள் செலவு செய்து 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 ஏழைகளாக மாறிவிட்டீர்கள் ஆத்மாவும் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மை அற்றதாக மாறிவிட்டது அவ்வளவுதான் இந்த சிறிய விஷயத்தையே புரிந்து கொள்ள வேண்டும் மேலிருந்து கீழே இறங்கினோ பக்தி செய்து கூட கீழ்நிலை அடைந்தோம் என்று புரிந்து கொள்ளுங்க என்றார் இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் இல்லையா ஆமாம் பாபா நிச்சயம் போக வேண்டும் சரி அது நமது இனிமையான வீடு உண்மையில் இப்போது நாம் பதீத்தமாக இருக்கிறோம் அதனால் வீட்டிற்கு போக முடியாது இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும் என்று இப்போது தந்தை சொல்கிறார் ஒவ்வொரு கல்பமும் இதே செய்தியை கொடுக்கிறேன் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் பாபா ஆத்மானு நினைங்கன்னு சொல்லலை ஆத்மானு உணருங்கன்னு சொல்கிறார் இந்த தேகமோ அழிய வேண்டும் மற்றபடி ஆத்மாக்கள் திரும்பி போக வேண்டும் அதை நிராகார உலகம் என்று சொல்கிறார்கள் அனைத்து நிராகார ஆத்மாக்களும் அங்கே இருக்கின்றன அது ஆத்மாக்களின் வீடு நிராகார தந்தையும் அங்கே இருக்கிறார் எல்லோருக்கும் பின்னால் தந்தை வருகிறார் ஏனென்றால் எல்லோரையும் திரும்ப அழைத்து செல்ல வேண்டும் அப்போ எல்லா ஆத்மாக்களும் கீழே வரும்போது தந்தை கீழே வந்து எல்லாரையும் முக்திக்கு அழைத்து செல்றாரு தூய்மையில்லாத ஆத்மாவாக ஒருவர் கூட இருப்பதில்லை இதில் குழப்பமடையவோ அல்லது சிரமப்படவோ எந்த விஷயமும் இல்லை எல்லாருமே பதீத்தமாக தான் இருக்காங்க ஹே பதீத்த பாவனரே வந்து எங்களை தூய்மையாக மாற்றி கூடவே அழைத்து செல்லுங்கள் என்று பாடவும் செய்கிறார்கள் அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார் பிறகு எப்போது நாம் புதிய உலகில் பாகத்தை நடிக்க வருவோமோ அப்போது மிக குறைவானவர்களே இருக்கிறார்கள் மற்ற இத்தனை கோடி ஆத்மாக்களும் எங்கே சென்றிருக்கும் சத்தியத்தில் கொஞ்சம் ஜீவாத்மாக்களே இருந்தன சிறிய மரமாக இருந்தது பிறகு விறத்தியானது என்பதும் இப்போது உங்களுக்கு தெரியும் மரத்தில் அநேக தர்மங்களின் வெரைட்டி இருக்கிறது அதையே கல்ப விரக்ஷம் என்று சொல்கிறார்கள் ஒருவேளை எதுவும் ஒருவேளை எதுவும் புரியவில்லை என்றால் நீங்கள் கேட்கலாம் பாபா கல்பத்தின் ஆயுளை ஐயாயிரம் வருடங்கள் என்று நாங்கள் எப்படி நம்புவது என்று சிலர் கேட்கிறார்கள் அரே தந்தையோ சத்தியத்தை சொல்கிறார் சக்கரத்தின் கணக்கையும் சொல்கிறார் சத்தியமானவரே வந்து சொன்னதுக்கப்புறம் அதன் மேல கூட நம்பிக்கை ஏற்படல அப்படின்னா அதான் பசல எல்லாமே சரியாக கணக்கையே சொல்லிடுறேன் இந்த கல்பத்தின் சங்கமயுகத்தில்தான் தந்தை வந்து தேவராஜதானியை ஸ்தாபனை செய்கிறார் அது இப்போது இல்லை சத்தியுகத்தில் பிறகு ஒரு தேவ இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு படைப்பவர் படைப்பின் ஞானத்தை சொல்கிறார் நான் ஒவ்வொரு கல்பமும் கல்பங்களின் சங்கமயுகத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார் புதிய உலகை ஸ்தாபனை செய்கிறேன் பழைய உலகம் அழிய வேண்டும் நாடகத்தின் திட்டப்படி புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் ஆகிறது இதற்கு முழுமையான நான்கு பாகங்கள் இருக்கின்றன அதை ஸ்வஸ்திகா என்றும் சொல்கிறார்கள் இந்த முழு சிருஷ்டி நாடகம் நான்கு யுகங்களை கொண்டது எனினும் எதையும் புரிந்து கொள்வதில்லை பக்தி மார்க்கத்தில் அப்படியே பொம்மை விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் எண்ணற்ற சித்திரங்கள் இருக்கின்றன தீபாவளி காலத்தில் குறிப்பாக கடை திறக்கிறார்கள் அநேக விதமான சித்திரங்கள் இருக்கின்றன ஒருவர் பாபா அடுத்தது குழந்தைகள் நாம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் பிறகு இங்கே வந்தால் லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் பிறகு ராமர் சீதையின் ராஜ்யம் பிறகு மற்ற தர்மங்கள் வருகின்றன அவற்றோடு குழந்தைகள் உங்களுக்கு இல்லை அவர்கள் அவரவர் நேரத்தில் வருகிறார்கள் பிறகு எல்லோரும் திரும்பி போக வேண்டும் குழந்தைகள் நீங்களும் இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் இந்த முழு உலகமும் அழிய வேண்டும் இப்போது இதில் என்ன இருப்பது பழையதில் இந்த உலகத்தின் மீது உள்ளத்தை வைக்க கூடாது. ஒரு காதலர் மீது உள்ளத்தை வைக்க வேண்டும் என் ஒருவரிடம் உள்ளத்தை வைத்தால் நீங்கள் தூய்மையாக மாறிவிடுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார் இப்போது அதிக காலம் கடந்து விட்டது கொஞ்சம் இருக்கிறது நேரம் சென்று கொண்டே இருக்கிறது யோகத்தில் இருக்கவில்லை என்றால் கடைசியில் அதிகமாக வருத்தப்படுவீர்கள் நிறைய காலம் போயிடுச்சு கொஞ்ச தமிச்சோருக்கு இப்போ கூட யோகத்தில் முயற்சியில கவனம் இல்லைன்னா கடைசியில் அதிகமாக வருத்தப்பட வேண்டியிருக்கும் தண்டனை பெறுவீர்கள் பதவி நாசமாகும் நமது வீட்டை விட்டு வந்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது என்பதும் இப்போது உங்களுக்கு தெரிகிறது வீட்டிற்கு போவதற்காக தலையில் முட்டிக்கொள்கிறார்கள் தந்தையும் வீட்டிலேயே கிடைப்பார் சத்தியுகத்தில் கிடைக்க மாட்டார் முக்திதாமத்திற்கு போவதற்கு மனிதர்கள் எவ்வளவு உழைக்கிறார்கள் அது பக்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது இப்போது நாடகப்படி பக்தி மார்க்கம் முடிய வேண்டும் இப்போது நான் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் நிச்சயம் அழைத்து செல்வேன் யார் எந்தளவு தூய்மையாக மாறுவீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியை பெறுவார்கள் இதில் குழப்பமடையும் விஷயமே இல்லை குழந்தைகளே நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் நினைவினால் தண்டனை பெறாமல் வீட்டிற்கு போவீர்கள் என்று நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கிறேன் நினைவால் உங்கள் பாவங்களெல்லாம் அழிந்து போகும் ஒருவேளை நினைவு செய்யவில்லை என்றால் தண்டனை பெற நேரிடும் பதவியும் குறைந்து போகும் அழிந்து போகும் ஒவ்வொரு ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகும் நான் வந்து இதை புரிய வைக்கிறேன் உங்களை திரும்ப அழைத்து செல்ல நான் எண்ணற்ற முறை வந்திருக்கிறேன் குழந்தைகள் நீங்கள் வெற்றி தோல்வியின் விளையாட்டு விளையாடுகிறீர்கள் பிறகு அழைத்து செல்ல நான் வருகிறேன் இது தூய்மையில்லாத பதீத்த உலகம் அதனால் பதீத்த பாவனரே வாருங்கள் நாங்கள் விகாரிகளாக பதீத்தர்களாக இருக்கிறோம் வந்து விக்காரமற்றவர்களாக தூய்மையாக மாற்றுங்கள் என்று பாடுகிறார்கள் இது விகார உலகம் இப்போது குழந்தைகள் நீங்கள் சம்பூர்ண விகாரமற்றவர்களாக மாற வேண்டும் யார் பின்னால் வருவார்களோ அவர்கள் தண்டனை பெற்று போகிறார்கள் அதனால் பிறகு வருவதும் அப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது அங்கே இரண்டு கலைகள் குறைந்து விடுகின்றன அவர்களை சம்பூர்ண பவித்திரமானவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் திரேத்தாயுகத்தில் வரக்கூடியவர்களே இரண்டு கலைகள் குறையும் போது வர்றதுனால சம்பூர்ண பவித்திரம் அப்படிங்கிற டைட்டில் அவர்களுக்கு கிடையாது எனவே இப்போது முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் பதவி குறையும் நிலை ஏற்படக்கூடாது அது ராவணராஜ்யம் இல்லை என்றாலும் அங்கே பதவி நம்பர்வார் தானே இருக்கும் ஆத்மாவில் கரை சேர்ந்தால் பிறகு அவர்களுக்கு ஷரீரமும் அப்படியே கிடைக்கும் ஆத்மா பொற்காலத்திலிருந்து வெள்ளிக்காலமாக மாறுகிறது வெள்ளியின் உலோகம் ஆத்மாவில் சேர்கிறது பிறகு நாளுக்கு நாள் அதிகமாக சீச்சி உலோகங்கள் சேர்கின்றன தந்தை மிக நன்றாக புரிய வைக்கிறார் யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் கையுயர்த்துங்கள் யார் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கே புரிய வைக்கிறார் இவரது எண்பத்தி நான்கு பிறவிகளின் கடைசியில் நான் வந்து பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை சொல்கிறார் இவரே பிறகு முதல் நம்பருக்கு வர வேண்டும் யார் முதலில் இருந்தாரோ அவர் கடைசியில் இருக்கிறார் அவரே முதல் நம்பருக்கு போக வேண்டும் யார் பல பிறவிகளின் கடைசியில் பதீத்தமானாரோ அவரது ஷரீரத்தில் பதீத்த பாவனராகிய நான் வருகிறேன் யார் ஃபஸ்ட் நம்பர்ல தூய்மையாக இருந்து கடைசி நிலையில தூய்மையற்றவராக ஆகிறாரோ அவருக்குள்ளார பதித்த பாவனை நான் வரேன்றார் அவரை தூய்மையாக மாற்றுகிறேன் எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறேன் என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் பஸ்மமாகும் என்று தந்தை சொல்கிறார் கீதையின் ஞானத்தை நீங்கள் அதிகம் கேட்டும் பிறருக்கும் சொல்லியும் இருக்கிறீர்கள் எனினும் அதன் மூலமாகவும் நீங்கள் சத்கதி பெறவே இல்லை அதிகமான சந்நியாசிகள் மிக இனிய வார்த்தைகளில் சாஸ்திரங்களையெல்லாம் சொல்கிறார்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு மிக பெரிய மனிதர்கள் சென்று ஒன்று கூடுகிறார்கள் அது காதுக்கு இனிமையல்லவா இங்கே ஆத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும் பக்தி மார்க்கம் இப்போது முடிகிறது நான் குழந்தைகள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் அதை யாரும் அறியவே இல்லை என்று தந்தை சொல்கிறார் நானே ஞான கடலாக இருக்கிறேன் நாலேஜை ஞானம் என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்பிக்கிறேன் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தையும் புரிய வைக்கிறேன் உங்களிடம் முழு ஞானமும் இருக்கிறது ஸ்தூலவதனத்திலிருந்து சூக்மவதனத்தை கடந்து பிறகு மூலவதனத்திற்கு போகிறீர்கள் முதன் முதலில் இருப்பது லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் அங்கே விகாரி குழந்தைகள் இருப்பதே இல்லை ராவண ராஜ்ஜியமே இருப்பதில்லை யோக பலத்தால் எல்லாம் நடக்கிறது இப்போது குழந்தையாகி கர்ப்ப மாளிகைக்கு போக வேண்டும் என உங்களுக்கு காட்சி கிடைக்கும் மகிழ்ச்சியோடு போவீர்கள் இங்கே மனிதர்கள் எவ்வளவு அழுது புலம்புகிறார்கள் இங்கே கர்ப்ப சிறைக்கு போகிறார்கள் அங்கே அழுது புலம்புவதற்கான விஷயமே கிடையாது சரீரம் நிச்சயம் மாற வேண்டும் அப்படி பாம்பின் உதாரணம் இருக்கிறது இதில் குழப்பமடைவதற்கான விஷயமே இல்லை அதிகமாக கேட்பதற்கும் விஷயம் இல்லை ஒரேடியாக தூய்மையாக மாறுவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் தந்தையை நினைவு செய்வது கடினமாக இருக்கிறதா என்ன தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் நான் உங்கள் தந்தை உங்களுக்கு சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறேன் நீங்கள் இந்த ஒரு கடைசி பிறவி நினைவில் இருக்க முடியாதா அப்பா கிட்ட இருந்து என்ன கிடைக்கிது அப்போ கூட என்ன நினைக்க முடியாதான்னு கேட்கிறார் கடைசி பிறவி நினைவில் இருக்க முடியாதா இங்கே நல்லபடியாக புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள் பிறகு வீட்டிற்கு சென்று மனைவி போன்றோரின் முகத்தை பார்த்தவுடன் மாயா விடுகிறது. யாரிடமும் பற்று வைக்காதீர்கள் என்று தந்தை சொல்கிறார் அவர்கள் எல்லோரும் அழிந்தே ஆக வேண்டும் ஒரு தந்தையையே நினைவு செய்ய வேண்டும் போக வர தந்தையையும் உங்கள் ராஜ்ஜியத்தையும் நினைவு செய்ய வேண்டும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் அப்பாவுடைய நினைவு ராஜ்ஜியத்தினுடைய நினைவு தெய்வீக குணத்தினுடைய தாரணை சத்தியுகத்தில் இந்த கீழான இறைச்சி போன்ற பொருட்கள் எல்லாம் இருப்பதில்லை விக்காரங்களையும் விட்டுவிடுங்கள் என்று தந்தை சொல்கிறார் நான் உங்களுக்கு உலகின் அரச பாக்கியத்தை கொடுக்கிறேன் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது அதனால் ஏன் தூய்மையாக இருக்க மாட்டீர்கள் ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக இருப்பதால் எவ்வளவு பெரிய வருமானம் கிடைக்கிறது பலே ஒன்றாக இருங்கள் ஞான வாழ் இடையே இருக்கட்டும் தூய்மையாக இருந்து காட்டினால் எல்லோரையும் விட உயர்ந்த பதவியை பெறுவீர்கள் இல்லறத்தில் இருந்துட்டே தூய்மையாக இருந்து காட்டினால் உயர்ந்த பதவி அடைவீங்கன்றார் ஏனென்றால் பிரம்மச்சாரியாக இருக்கிறீர்கள் பிறகு ஞானமும் தேவை பிறரை தனக்கு சமமாக மாற்ற வேண்டும் நாங்கள் எப்படி ஒன்றாக இருந்தும் தூய்மையாக இருக்கிறோம் என்பதை சந்நியாசிகளுக்கு காட்ட வேண்டும் இவர்களிடம் அதிகம் சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள் இந்த ஒரு பிறவி இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருப்பதால் இருபத்தி ஓரு ஜென்மங்கள் நீங்கள் உலகின் எஜமானர்களாவீர்கள் எவ்வளவு பெரிய பரிசு கிடைக்கிறது அதனால் ஏன் தூய்மையாக இருந்து காட்ட மாட்டீர்கள் நேரமோ இன்னும் சிறிதே பாக்கி இருக்கிறது சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும் செய்தித்தாள்களிலும் போடுவார்கள் ஒத்திகை நடப்பதை பார்க்கிறீர்கள்தானே ஒரு அணுகுண்டால் என்ன நிலை ஏற்பட்டது இப்போது வரை மருத்துவமனையில் இருக்கிறார்கள் இப்போது அப்படிப்பட்ட குண்டுகள் போன்றவற்றை தயாரிக்கிறார்கள் அதனால் எந்த சிரமமும் ஏற்படாது உடனே அழிந்து போய்விடுவார்கள் இந்த ஒத்திகை முடிந்து ஃபைனல் நடக்கும் உடனே சாகிறார்களா இல்லையா என்று பார்ப்பார்கள் பிறகு வேறு யுக்தியை உருவாக்குவார்கள் மருத்துவமனைகள் போன்றவை இருக்காது யார் அமர்ந்து சேவை செய்வார் கடைசியில் யாருமே இருக்க மாட்டாங்க யாருக்கு யார் சேவை செய்வா உங்களுக்கு உணவு கொடுக்க பிராமணர் போன்ற யாரும் இருக்க மாட்டார்கள் குண்டு வீசினால் முடிந்தது நிலநடுக்கத்தில் எல்லோரும் புதைந்து போவார்கள் அதிக நேரம் பிடிக்காது இங்கே எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் சத்தியகத்தில் மிக குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் அதனால் அவ்வளவு பேரும் எப்படி அழிவார்கள் போக போக பார்ப்பீர்கள் அங்கே ஆரம்பத்தில் ஒன்பது லட்சம் பேர் இருப்பார்கள் நீங்களே ஆண்டிகளாக இருக்கிறீர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் பிரபுவும் உங்களுக்கு பிரியமானவராக இருக்கிறார் இப்போது எல்லோரையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஆண்டிகள் தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள் தன்னை ஆத்மான்னு உணர்ந்திருக்கக்கூடியவர்கள் வேற யாரனுடைய நினைவு இல்லாதவர்கள் தந்தைக்கு பிரியமானவர்கள் சத்திகத்தில் மிக சிறிய மரம் இருக்கும் விஷயங்களை அதிகமாக புரிய வைக்கிறார் நடிகர்கள் யாராக இருந்தாலும் எல்லா ஆத்மாக்களும் அழியாதவை அதனதன் பாகங்களை நடிப்பதற்கு வருகின்றன ஒவ்வொரு கல்பமும் நீங்களே வந்து தந்தையின் மாணவர்களாகி படிக்கிறீர்கள் தந்தை நம்மை தூய்மையாக மாற்றி கூடவே அழைத்து செல்வார் என்பது உங்களுக்கு தெரியும் பாபாவும் நாடகப்படி கட்டுப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் தந்தையும் கட்டுப்பட்டு எல்லோரையும் நிச்சயம் திரும்ப அழைத்து செல்வார் அதனால் பாண்டவசேனை என்ற பெயரும் இருக்கிறது பாண்டவர்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் கல்ப முன்னர் போலவே நம்பர் வார் முயற்சிக்கு தக்கபடி மிக சரியாக நீங்கள் தந்தையிடமிருந்து ராஜ்ஜிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் பாண்டவர்களுக்கு வேலை என்ன பரமாத்மா கிட்ட இருந்து பாடத்தை படித்து யோக வித்தியை கற்றுக்கொண்டு மீண்டும் ஈஸ்வரனிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை பெறுவது நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்ததவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று தந்தைக்கு பிரியமானவராக மாறுவதற்கு முழுமையான ஆண்டிகளாக மாற வேண்டும் தேகத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்வதே ஆண்டியாவதாகும் தந்தையிடமிருந்து மிகப்பெரிய பரிசு பெறுவதற்கு முழுமையாக தூய்மையாக மாறி காட்ட வேண்டும் இரண்டு வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் எனவே பழைய உலகின் மீது உள்ளத்தை வைக்க கூடாது ஒரு காதலரிடம் உள்ளத்தை வைக்க வேண்டும் தந்தை மற்றும் ராஜதானியை நினைவு செய்ய வேண்டும் வரதானம் பிராமண வாழ்வில் சதா மகிழ்ச்சியான கவனமான மனநிலையில் இருக்கும் கம்பைன் ரூபதாரி ஆகுக பிராமண வாழ்வில் சதா மகிழ்ச்சியான கவனமான மனநிலையில் இருக்கும் கம்பைன்டு ரூபதாரி ஆகுக ஒருவேளை ஏதாவது சூழ்நிலையில் மகிழ்ச்சியான மனநிலை மாறினால் அவரை சதா மகிழ்ச்சியானவர் என்று சொல்ல மாட்டார்கள் பிராமண வாழ்வில் சதா மகிழ்ச்சியான மனநிலையிலும் கவனமான மனநிலையிலும் இருக்க வேண்டும் மனநிலை பிரளக்கூடாது எப்போது மனநிலை பிறல்கிறதோ அப்போது எனக்கு ஏகாந்தம் தேவை இன்று எனது மனநிலை இப்படி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் எப்போது தனியாகிறார்களோ அப்போது மனநிலை மாறுகிறது சதா கம்பைண்ட் ரூபத்தில் இருந்தால் மனநிலை மாறாது பாபாவோட இணைந்திருந்தால் மனசு எப்பவுமே ஒரே போல இருக்கும் மனசுல மாற்றம் ஏற்படாது ஸ்லோகன் எந்த ஒரு விழாவையும் கொண்டாடுவது என்றால் நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்தில் இருப்பது எந்த ஒரு விழாவையும் கொண்டாடுவது என்றால் நினைவு மற்றும் சேவையினுடைய உற்சாகத்தில் இருப்பது ஓம் சாந்தி